வெஸ்டீஜ் கம்பெனியினுடைய ப்ராடக்ட் டீடைல்ஸ் ஆல் ப்ராடக்ட் எல்லா பொருளை பத்தின ஒரு சின்ன விளக்கம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா மட்டுமே கம்பெனியினுடைய ப்ராடக்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா பெல் ஐக்கான் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்றதன் மூலியமா எப்பெல்லாம் நம்ம வீடியோ அப்லோட் ஆகுதோ உடனுக்குடனே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்க ஒரு பிசினஸ் பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கம்பெனியினுடைய ப்ரொஃபைல் முதல்ல பார்க்க போறோம். சோ கம்பெனியினுடைய ப்ரொஃபைல் அப்படிங்கறதுனா கம்பெனி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, இதனுடைய க்ரோத் எப்படி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த கம்பெனியை பத்தின முழு விளக்கமும் உங்களுக்கு ஈஸியா புரிய வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ கம்பெனியினுடைய ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவரு தான் மிஸ்டர் கௌதம் பாலி சார். இந்த கம்பெனியை உருவாக்குனவர், இவர் தான் இதனுடைய ஃபவுண்டர். சோ இவருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 20 வருடங்களுக்கு மேல அனுபவம் இருக்கு. சோ இவர் மட்டும் இல்லாம கூட இவரோட தீபக் சூத் சார், கன்வர்பீர் சிங் சார், சோ இந்த மூணு பேரும் சேர்ந்துதான் இந்த கம்பெனியை 2004 இப்ப வரைக்கும் 16 வருடங்களா ரொம்ப சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா வழி நடத்திட்டு வராங்க. சோ இந்த கம்பெனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா 2004 ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க சொந்தமா மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. சோ R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் வந்து வச்சிருக்காங்க ஹிமாச்சல் பிரதேஷ்ல. சோ இதுவரைக்கும் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர் 2 கோடி பேருக்கு மேல இந்தியால இருக்காங்க. 48 ஆபீஸ் பிளஸ் 2800க்கு மேல ஆன்லைன் ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் பொறுத்தவரையில 300க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் வந்து இந்த கம்பெனியில இருந்துட்டு இருக்கு. சோ ஒவ்வொரு நாளும் புது புது ப்ராடக்ட் லான்ச் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்தியால மட்டும் இல்லாம இதுவரைக்கும் ஒரு 7 கண்ட்ரிக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியினுடைய பிசினஸ் வந்து கொண்டு போயிருக்காங்க. சோ முதன் முறையா இந்தியால உருவான கம்பெனி, குளோபல் லெவல்ல பிசினஸ் பண்றது நம்ம கம்பெனி மட்டும்தான். சோ இந்த கம்பெனிக்கு பாத்தீங்க அப்படின்னா உலக அளவுல டாப் 100 கம்பெனி சூஸ் பண்ணும்போது 2017-18 பாத்தீங்கன்னா 63வது பிளேஸ்ல இருந்துச்சு. அதாவது உருவாக்குன கொஞ்சம் ஒரு சில குறுகிய வருடங்கள்லயே பாத்தீங்கன்னா 63வது இடத்துல வந்துருச்சு உலக அளவுல. அடுத்து இப்ப 2020 பாத்தீங்க அப்படின்னா இந்த டாப் 100 கம்பெனி லிஸ்ட்ல 63வது பிளேஸ்ல இருந்து நம்ம கம்பெனி 30வது பிளேஸ்க்கு ஷிப்ட் ஆயிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்லயே இவ்வளவு பெரிய மாற்றம் அப்படிங்கறது சாதாரணமானது கிடையாது. சோ இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி வந்திருக்கும், 63வது பிளேஸ்ல இருந்து டக்குன்னு 30வது இடத்துக்கு வருது அப்படின்னா கம்பெனியினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ அதுக்கு முக்கியமான காரணம் கம்பெனியினுடைய ப்ராடக்ட் தான், ப்ராடக்டினுடைய குவாலிட்டி தான். சோ அந்த ப்ராடக்ட பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம நீங்க முழுசா பாத்தீங்க அப்படின்னா கம்பெனியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு தேவைப்படக்கூடியதா இருக்கும். சோ இந்த ப்ராடக்ட் பத்தி பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் எல்லாமே கம்பெனி ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, மற்ற கம்பெனியினுடைய பொருளை வாங்கி விற்கிறது கிடையாது, சொந்தமா தயாரிக்கிறாங்க. சோ நம்ம கம்பெனியினுடைய மேனுஃபேக்சரிங்க்கு ஹலால் சர்டிபிகேட் இருக்கு, GMP சர்டிபிகேட் இருக்கு, ISO 9001:2015 இப்ப 17 வரைக்குமே சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. சோ குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பெஸ்ட் நியூட்ராசிட்டிகல் அவார்டு வந்து 2017-18 நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கம்பெனி ஒரு சப்ளிமெண்ட் பேஸ் பண்ணி ஹெல்த்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி அப்படிங்கறனால அவார்டு கொடுத்துருக்காங்க நம்ம கம்பெனிக்கு பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன கேட்டகரியிலாம் நம்ம கம்பெனி நமக்கு பொருள் கொடுக்குறாங்கிறத பார்ப்போம். ஸோ அக்ரி, ஸ்கின் ஃபார்முலா 9, டென்டாஷியூர், ட்ரூமேன், ஜெட்டா, ஆயுஷாந்தி, வெஸ்டீஜ், அஷ்யூர், எனர்வா, ஹைவெஸ்ட், லைட் ஹவுஸ், மிஸ்ட்ரல் ஆஃப் மிலன், இன்விகோ, இந்த மாதிரி நேம்ல நம்ம கம்பெனி 300க்கும் மேற்பட்ட பொருள் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க கேட்டகரி வைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரியில இருக்கு. ஸோ ஹெல்த் கேர்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு, பர்சனல் கேர்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு, அது இல்லாம ஓரல் கேர், ஹெல்த், ஃபுட், அக்ரி ப்ராடக்ட், ஆடியோ புக்ஸ் இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு, மென்ஸ் க்ரூமிங் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ நம்ம கம்பெனி ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி அப்படிங்கறதுனால முதல்ல நம்ம கம்பெனி எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல் முழுவதும் 63 கோடி லட்சம் செல்களுக்கு மேல உருவானதான் நம்மளுடைய முழு உடல். ஸோ அந்த செல்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறது மூலியமா நம்ம முழு உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியுங்கிறதுக்காக தான் செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல முதல்ல பாத்தீங்கன்னா வெஸ்டீஜ் பிரைம் கேட்டகரியில
ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜில் மட்டும்தான் கிடைக்கும், பேட்டன் ரைட் நம்ம மட்டும்தான் வச்சுருக்கோம், வேற எங்கேயும் இந்த ப்ராடக்ட் கிடைக்காது அப்படிங்கிறக்காக ப்ரைம் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் ப்ராடக்ட் நம்மளுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய மூளையை பலப்படுத்தக்கூடிய ப்ராடக்ட், மூளையினுடைய ஆக்டிவேஷன் அதிகப்படுத்தக்கூடிய ப்ராடக்ட், மெமரி பவர் அதிகப்படுத்துறதுக்காகவும் கொடுத்துருக்கிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டா மைண்ட் அப்படிங்கிற ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இது சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிறதன் மூலியமா நம்மளுடைய மைண்டை வந்து எப்பவுமே ஆக்டிவாக வச்சுக்க முடியும், மெமரி நல்லா இருக்கும். அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை நம்ம தற்காத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட் வாங்கி சாப்பிடும்போது அந்த பலனை நம்ம அடைய முடியும். ஸோ கிரில் ஆயில் அப்படிங்கிற ப்ராடக்ட் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ கிரில் ஆயில் அப்படிங்கிறது கிரில் அப்படிங்கிற மீன்ல இருந்து எடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒமேகா 3 கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதயத்துக்கு தேவையான அத்தனை பாதுகாப்பு சம்பந்தமான இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரில் அப்படிங்கிற மீன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் EPA, DHA, பாஸ்போலிபிட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு இருக்குது. ஸோ இதை சாப்பிட்றதன் மூலியமாக நம்ம இதய நோய் வராமல் நம்மளை தற்காத்துக்க முடியும், ஹார்ட் அட்டாக்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். ஒரு பைபாஸ் சர்ஜரியே பண்ணணும்னு இருந்தால் கூட நம்ம இந்த ப்ராடக்ட் இருக்கும்போது நல்லா ரெக்கவர் ஆக முடியும். அடுத்தது சீபக்தான்ங்கிற ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாம் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சீபக்தான் எடுத்துக்கிறதன் மூலியமாக நம்மளுடைய ப்ரெஷர் லெவலை நார்மலாக வச்சுக்க முடியும். அடுத்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்னைக்கு நம்ம கம்மியாக எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டெஃபிஷியன்சினால தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடலில் நிறைய தொந்தரவுகள் ஏற்பட்டு இருக்கு. அப்போ விட்டமின் மினரல் பற்றாக்குறையை சரிப்படுத்துறதுக்காக நம்ம கம்பெனி கொடுத்துருக்கிற ப்ராடக்ட் தான் காம்பயாட்டிக்ஸ். காம்பயாட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் ரெண்டுமே இதுலேயே இருக்குது. கேப்சூல்குள்ள கேப்சூல் அப்படிங்கிற வடிவத்தில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டல் விட்டமின் மினரல் நமக்கு இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறதன் மூலியமாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காய்கறிகள் ஒரு 7 வகையான காய்கறியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பவுடர் வடிவத்தில் ஒரு சேஷே பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்பெனி கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்கிற ப்ராடக்ட் தான் எக்ஸ்ட்ராக்ட் வி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட். ஸோ இதில் ஒரு 15 சேஷே இருக்கும், நம்ம ஜூஸ் மாதிரி கலந்து குடிச்சுக்க முடியும். ஸோ 7 வகையான காய்கறியினுடைய எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு இது மூலியமாக கிடைக்குது, அத்தனை விட்டமின்ஸும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது ஒரு 13 வகையான பழங்களை பவுடர் பண்ணி அதையும் எக்ஸ்ட்ராக்ட் வடிவில் கொடுத்துருக்காங்க சேஷே பாக்கெட்டில். ஸோ ஒவ்வொரு பாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை வந்து அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து அப்படியே நமக்கு கொடுக்கக்கூடிய லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட். ஸோ இதுலேயும் 15 சேஷே இருக்கும், நம்ம 15 நாள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வெஸ்டீஜ் ப்ரைம் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஸ்டீஜில் மட்டும்தான் இந்த ஸ்பெஷலாக இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கொடுக்க முடியும். ஸோ ப்ரைம் கேட்டகரியில் கொடுத்துருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே எக்ஸ்ட்ராடனரி ரிசல்ட் வந்து இன்றைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே முக்கியமான ஒன்று. ஒவ்வொருத்தருடைய இதயத்தை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய வாழ்நாள் நிர்ணயிக்கப்படுது. ஸோ இதய துடிப்பு இதயத்தினுடைய ஆரோக்கியம் இதை வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா வெறும் மருந்து மாத்திரையால் வந்து இதை குணப்படுத்தவோ நல்லா வச்சுக்கவோ முடியாது. ஸோ இதய செல்களுக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷன் இந்த கொழுப்புகள் கட்டாமல் பார்த்துக்கிறது இதன் மூலியமாக தான் இதயத்தை வந்து நம்ம ஆரோக்கியம் வச்சுக்க முடியும். ஸோ அப்படி இதயத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா கார்டியோ கேர் அப்படிங்கிற கேட்டகரியில் நமக்கு நிறைய ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கார்டியோ கேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய இதயத்தை முழு ஆரோக்கியத்தோட நம்ம பாதுகாத்துக்க முடியும், நம்மளுடைய வாழ்நாளை நீட்டிக்க முடியும். ஸோ அதில் கார்டியோ கேரில் முதல் ப்ராடக்டாக கொடுத்துருக்கிறது ஃப்ளாக்ஸ் ஆயில். ஒரு ஆழி விதையிலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ளாக்ஸ் ஆயில் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம உடலில் கொழுப்பு கட்டிகள், தேவையில்லாத கொழுப்பு கட்டிகள், அடுத்து ரத்த நாளங்களில் கொழுப்பு படிமங்கள் படிகிறது இதையெல்லாம் கரைக்கக்கூடிய ஆற்றல் வந்து ஃப்ளாக்ஸ் ஆயிலுக்கு இருக்குது. உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல் ஆர்ஜினைன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு. இது நம்ம தலை முதல் பாதம் வரைக்கும் இருக்கிற ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணும். வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோ என்சைம் கியூட்டன். ஒவ்வொருத்தரோட உடல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா கியூட்டன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கியூட்டன் வந்து ஒரு 25 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். ஸோ இதை நம்ம அதிகப்படுத்துறதுக்காக கோஇன்சிம் கியூட்டன் எடுத்துக்கலாம். அடுத்தது கோகோனட் ஆயில் கேப்சூல்னு கொடுத்துருக்காங்க. தேங்காய் எண்ணெயை பார்த்தீங்க அப்படின்னா கேப்சூல் வடிவத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உடலில் நல்ல கொழுப்புகள் அதிகரிக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணணும். இன்றைக்கி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொரோனா வைரஸால் பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருக்காங்க. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணுறதுக்கு
பார்த்தீங்கன்னா உணவின் மூலியமாவே முழுமையாக கொண்டு வர முடியாது. உணவில் இன்னைக்கு முழுமையான சத்தும் கிடைக்கிறது கிடையாது. ஸோ நமக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம கம்பெனி ஒரு 5 விதமான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதை எடுத்துக்கிறதன் மூலமாக நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணிக்கலாம். ஸோ அதில் முதல் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நோனி. ஸோ நோனி அப்படிங்கிறது நுணா பழத்திலிருந்து எடுத்திருக்காங்க. இது கேன்சர் செல்களை அழிக்கக்கூடியது. நம்ம உடலில் உருவாகக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் ஆரோக்கியமான செல்லாக மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி நோனிக்கு இருக்குது. ஸோ வீசிங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க நோனி எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா ரெக்கவர் ஆகும். அடுத்த ப்ராடக்ட் ஸ்பெர்லினா. ஸோ இது வந்து ஒரு கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 59 வகையான ஊட்டச்சத்து இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிறது மூலிமா நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷனும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக கொடுத்துருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரம். மாடு சீம்பால்லேருந்து எடுத்திருக்காங்க. அந்த சீம்பாலில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொலஸ்ட்ரம் மூலமாக கிடைக்கும். இது ஒரு 5 வயதுலேருந்து 17 வயது வரைக்கும் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஆலோவேரா. சோத்து கத்தாலையே நமக்கு ஆலோவேரா அப்படிங்கிற கேப்சூல் மூலமாக கொடுத்துருக்காங்க. உடல் சூட்ட வந்து நார்மலா வச்சுக்கும். குடல் புண்கள் இருந்தா கூட ஆற்ற வல்லது. முடி வளர்ச்சியை தூண்டும். கர்ப்பப்பைக்கும் நல்லது. அடுத்ததான் நம்ம கம்பெனி கொடுத்திருக்கிறது ஆம்லா. சோ விட்டமின் சி அதிகமா இருக்கிற ப்ராடக்ட் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அடுத்தது கிளைசமிக் ஹெல்த். கிளைசமிக் ஹெல்த் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் சுகர் ப்ராப்ளமோட போராடிட்டு இருக்காங்க. வாழ்க்கை முழுசும் மருந்து மாத்திரைக்கு அடிமையா இருக்காங்க. அந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டுக்கிறதுக்காக நம்ம கம்பெனி கிளைசமிக் ஹெல்த் கேட்டகரியில நீம் கொடுத்துருக்காங்க. நீம் அப்படிங்கிறது இயற்கையாகவே ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய வேம்புல இருந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துக்கிறதன் மூலிமா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை நம்ம நார்மலாக வச்சுக்க முடியும். அடுத்தது ஸ்டிவியா கொடுத்துருக்காங்க. ஸ்டிவியாங்கிறது இனிப்பு துளசியிலிருந்து இருக்கு. நம்ம சர்க்கரைக்கு பதிலாக ஸ்டிவியாவை யூஸ் பண்ணி நம்ம இனிப்பான காஃபி டீ இதெல்லாம் வந்து நம்ம குடிச்சுக்க முடியும். விளம்பரத்தில் கூட நிறைய ப்ராடக்ட் வந்து இனிப்பு துளசி பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம கம்பெனி முதல் 2004 இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம கம்பெனி ஃபிட்னஸ் அண்ட் டயட் அப்படிங்கிற கேட்டகரியில் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறக்கும் உடல் பருமனை குறைக்கிறக்கும் நம்ம கம்பெனி இந்த கேட்டகரியில் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக உடல் வந்து எடை ரொம்ப குறைவாக இருக்குது, உடம்பு ஃபிட்டாக வச்சுக்க முடியல அப்படின்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறவங்களா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான கம்ப்ளீட் நியூட்ரிஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம நார்மல் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறதன் மூலயமா உடலில் தேவையான எடையை பராமரிக்க முடியும். இதில் 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ தேவையான அளவு ப்ரோட்டீன் இருக்கு, லோ லெவல்ல ஃபேட் இருக்கு, ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். சோ அடுத்தது உடல் பருமன் அதிகமா இருக்கு, தொப்ப அதிகமா இருக்கு, உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருடைய தேவையாவும் இருக்கு. ஒபேசிட்டிய பேலன்ஸ் பண்றதே பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கு. ஸோ நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வெஸ்லிம் ஷேக் மேங்கோ ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயே ஒரு ஸ்கூப் இருக்கும், அதாவது ஒரு ஸ்பூன் இருக்கும். அதை ஒரு ஸ்பூன் நிறைய நம்ம ஒரு 200 ml ஆடை இல்லாத பாலில் கலந்து குடிக்கிறோம் அப்படின்னா தேவையான நியூட்ரிஷன் நமக்கு அதுலேயே கிடைக்கும் சாப்பாட்டுக்கு பதிலாக. அடுத்தது வெஸ்லிம் கேப்சூல் இருக்கு. இது தினமும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 2 சாப்பிட்டு வந்தால் போதும் நம்ம உடம்புல ஏற்கனவே இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள் வந்து கரைய ஆரம்பிக்கும். அடுத்ததான முக்கியமான ப்ராடக்ட் வெஸ்லிம் டீ. நம்ம எப்பெல்லாம் காஃபி டீ குடிக்கணுமோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதை குடிக்கலாம், உடல் எடையை குறைக்க முடியும். அடுத்ததா ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையை பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் டீடாக்ஸ் அண்ட் ரீஜெனவேஷன் சொல்லுவாங்க. ஸோ உடலில் நம்ம நிறைய தேவையில்லாத நச்சுக்கள் அன்றாட லைஃப்பில் வந்து கலந்துட்டு தான் இருக்கு. அதை முதல்ல வெளியேற்றக்கூடிய கேட்டகரியில் கொடுத்துருக்கிற ப்ராடக்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபுட் பேட்ச். ஸோ உடல் ரீதியாக உள்ளுக்குள்ளே கொடுக்காம நம்ம வெளியில் அந்த பாதங்களில் ஒட்டி எடுக்கும் போதே, அதாவது நம்மளுடைய அக்கு ப்ரெஷர் பாயிண்டே பார்த்தீங்கன்னா பாதங்கள்னு சொல்லுவாங்க, அதன் மூலியமாக கழிவுகளை வெளியேற்ற முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டயட்ரி ஃபைபர். இன்னைக்கு நிறைய பேருக்கு மோஷன் ப்ராப்ளம், உடல் எடை அதிகமாகிறது, தொப்பை விழறது, வாயு தொல்லைன்னு சொல்லுவாங்க கேஸ் ட்ரபிள், இதையெல்லாம் சரியாகக்கூடிய ப்ராடக்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபைபர். இதை ரெகுலராக எடுத்துக்கிறதன் மூலியமாக நம்ம அந்த தொல்லைகள்லேருந்து முழுமையாக விடுபட முடியும். அல்சருக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது கேனோடர்மா. இது வந்து சிவப்பு காளான்லேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. குர்குமின் பிளஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இது மஞ்சள்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. அடுத்ததாக கொடுத்துருக்குதான் பார்த்தீங்கன்னா கேனோடர்மா, சிவப்பு காளான்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதை ராஜ மூலிகைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ப்ராடக்ட் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐ சப்போர்ட். இன்னைக்கு கண்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறனால்தான் நிறைய பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க. ஸோ அதிலிருந்து நம்மளை தற்காத்துக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் பார்த்தீங்கன்னா ஐ சப்போர்ட் ப்ராடக்ட். இன்னைக்கு அதிக வெளிச்சத்தை தவிர்க்கிறதன் மூலியமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம கண்களை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். இந்த ப்ராடக்ட் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும்.
அடுத்ததா விமன்ஸ். இன்னைக்கு லேடிஸ் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து தன்னுடைய உடல்ல வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரெக்கவர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் விமன்ஸ் ஹெல்த் அப்படிங்கிற கேட்டகரியில கொடுத்துட்டு இருக்காங்க. பெரும்பாலான பெண்கள் சந்திக்கக்கூடிய முதல் விஷயம் பாத்தீங்கன்னா அனீமியா. சோ உடல் சோர்வு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. ரத்த சோகை. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைவா இருக்கிறதா, ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது. சோ அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கம்பெனி ஃபோலிக் அண்ட் அயன் பிளஸ் அப்படிங்கிற கேப்சூல் கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமா ரத்த சிவப்பணுக்களினுடைய உற்பத்தியை அதிகப்படுத்த முடியும். இதை எடுத்துக்கிறதன் மூலியமா அனீமியால இருந்து நம்ம வந்து நம்மளை தற்காத்துக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா பெரும்பாலான பெண்கள் சந்திக்கக்கூடியது தைராய்டு, அடுத்தது எக்ஸஸ் ஹேர் முகத்துல வளர்றது, பிசிஓடி ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், இதெல்லாம் வந்து பெண்கள் அன்றாட லைஃப்ல சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம். இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலருங்கிறது பாத்தீங்கன்னா இது மெயின் ரீசன். இது அத்தனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி கொடுத்திருக்கிற சதாவரி மேக்ஸ். தண்ணீர் விட்டான் கிழங்கு, அதிமதுரம், அசோகப்பட்டை, இந்த மூணுல இருந்து உருவாக்கியிருக்காங்க. நேச்சுரல் அப்படிங்கறனால நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த ப்ராடக்ட், இந்த பிரச்சனைகள் இருந்து நம்மளை ரெக்கவர் பண்றதுக்கு. அடுத்தது கிரான்பெரி, அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன், அதிகப்படியான வெள்ளப்படுதல், இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரான்பெரிங்கிற ப்ராடக்ட் எடுத்துக்கிறதன் மூலியமா அந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம நம்மளை தற்காத்துக்க முடியும். சோ இந்த மூணுமே பாத்தீங்கன்னா விமன்ஸோட லைஃப்ல அன்றாட சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய ப்ராடக்ட். அடுத்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு உடம்புல எலும்புகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அங்க வரக்கூடிய பெயின், தேய்மானம், இதையெல்லாம் சரியாக்கக்கூடிய ப்ராடக்ட் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சோ நம்ம கம்பெனி எலும்புகளை ஸ்ட்ராங் பண்றதுக்கு கால்சியம் பிளஸ் குளுக்கோசமைன் அப்படிங்கிற ரெண்டு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. சோ குளுக்கோசமைன் அப்படிங்கறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மூட்டுகளை வலுப்படுத்தக்கூடியது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கால்சியம். கால்சியம்ங்கிறது நம்ம அன்றாட உணவுல சேர்க்கணும். சோ உணவுல ரொம்ப குறைவா இருக்கிறதுனால நம்ம வெளியில இருந்து எடுத்துக்கலாம். சோ கால்சியம் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய எலும்புகளை ஸ்ட்ராங் பண்ணும், மூட்டு வலியை குறைக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பற்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கும், எனாமல் வந்து நல்லா பாதுகாப்பா வச்சுக்கும். சோ கால்சியம் ரொம்ப அன்றாட தேவையான, லைஃப்ல தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட். அடுத்தது நம்ம கம்பெனி ஆயுர்வேதத்தை மிக்ஸ் பண்ணி ஆயுஷாந்தே அப்படிங்கிற கேட்டகரியில நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி ஒருத்தர் வந்து உடல் பிரச்சனையில இருக்காரு, மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு இதை கண்டிப்பா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். சோ ஆயுர்வேதம் அப்படிங்கிறது 5000 வருடங்களாவே நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடியது தான் ஆயுர்வேதம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் இருக்கு. ஸோ முதல் விஷயம் அதில் எடுத்துக்கிறது டயாபெட்டிஸ். இன்னைக்கு நிறைய பேர் சுகர் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக மருந்து சாப்பிட்டு இருக்காங்க, இதன் மூலியமா நிறைய சைட் எஃபெக்ட் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு குளுக்கோ ஹெல்த் அப்படிங்கிற ப்ராடக்ட் எடுத்துக்கிறதன் மூலியமா சுகர்லேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து மாத்திரை சாப்பிட்றதுலேருந்து விடுபட்டு ஆரோக்கியமான வாழ்வுக்குள்ளே வர முடியும். ஸோ இந்த குளுக்கோ ஹெல்த், நீம், ஸ்டிவியா, அந்த மூணு எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லாவே ரெக்கவர் ஆகும். அடுத்தது நம்ம ரத்த நாளங்களில் இந்த மாதிரி கொழுப்பு படிமங்கள் வந்து பல வருடங்களாக நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிஞ்சிட்டு வரும். இதனால என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் தடைபட்டு ப்ரெஷர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கும், ஹை ப்ரெஷர் இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோகார்டு அப்படிங்கிற ப்ராடக்ட் எடுத்துக்கிறதன் மூலமாக நம்ம ரத்த நாளங்கள் இருக்கிற கொழுப்பு படிமங்களை கரைக்க முடியும். ஸோ ப்ரெஷர் லெவலை நம்ம நார்மல் பண்ணிக்க முடியும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை அதிகமா இருக்கிறதுனாலதான் நம்ம உடல்ல மருக்கள் அதிகமா வருது. அப்ப அது வந்ததுனாவே நம்ம ரத்தத்துல நிறைய கிருமிகள் இருக்குது, டாக்ஸின் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம கம்பெனி கொடுத்துருக்கிற ப்ராடக்டா பாத்தீங்கன்னா டாக்ஸ் கிளீன். இந்த டாக்ஸ் கிளீனை தொடர்ந்து 3 மாதங்கள் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை படிப்படியா குறைஞ்சு ரத்தம் சுத்தமாக்கப்படும். சோ இது ஒரு வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து முழுமையா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல கிடைக்கிறது இல்லை அப்படிங்கறதுனால நம்ம வெளியில இருந்து பழங்கள் மூலியமாவோ ஏதாவது காய்கறிகள் மூலியமாவோ எடுத்துக்கிறோம். சோ அது உடம்புக்குள்ள முழுமையா சேர்ந்து நமக்கு சத்தா மாறுறது இல்ல. இப்போ ரொம்ப சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னா இந்த வைட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இயற்கையான முறையிலேயே கிடைக்கும். அடுத்தது இன்னைக்கு கிட்னில பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்டோன் வருது, கிட்னி ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளுடைய சிறுநீரகங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கிட்னி ஹெல்த் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இது கிட்னியில இருக்கக்கூடிய கற்களை கூட கரைக்கக்கூடிய திறன் பெற்று இருக்கு. சோ இதை எடுத்துக்கிறதன் மூலியமா சிறுநீரகங்களை ஆரோக்கியமா பாதுகாத்துக்க முடியும். அடுத்தது நம்ம உடம்புல முக்கியமான உறுப்புன்னு பாத்தீங்கன்னா கல்லீரல் சொல்லுவாங்க, லிவர். அந்த கல்லீரல் கெட்டு போச்சு அப்படின்னாவே உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட லிவரை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு, ஆரோக்கியமானதா வச்சுக்கிறதுக்கு நம்ம கம்பெனி லிவர் ஹெல்த் அப்படிங்கிற கேட்டகரியில ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா நம்மளுடைய லிவரை ஆரோக்கியமானதா நம்ம
தற்காத்துக்க முடியும். அடுத்தது நம்ம மூச்சு விடுறதுக்கு முழு ஆதாரமா இருக்கக்கூடிய நுரையீரல், லங்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நுரையீரலை பாதுகாப்பா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனை, டஸ்ட் அலர்ஜி, வீசிங், இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்த்துக்க முடியும். இன்னைக்கு கொரோனா வைரஸ் பீரியட்ல லங்ஸ் ஆரோக்கியமா வச்சுக்கிறது பலப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ரெஸ்போக்கேர் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து நம்ம கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. இதன் மூலமா நம்மளுடைய நுரையீரலை பாதுகாப்பா நம்ம வச்சுக்க முடியும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பொல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியிலயும் நிறைய இருக்குது, வீட்டுக்கு உள்ளயும் டபுள் மடங்கு பொல்யூஷன் இருக்கு. திரும்ப திரும்ப வீட்டுக்குள்ள இருக்கிற பொல்யூஷனை நம்ம சுவாசிக்கிறதுனாலயே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீசிங் ட்ரபிள் வர ஆரம்பிக்குது. அந்த ட்ரபிள்ல இருந்து ஈஸியா குணமாகக்கூடிய ப்ராடக்ட் தான் பாத்தீங்கன்னா ஷார்ப் கம்பெனியினுடைய ஏர் பியூரிஃபையர். இந்த ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய விதமான நன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா தண்ணி, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சுத்தமானதா கிடைக்கிறது கிடையாது. தண்ணியை ஆரோக்கியமா சுத்தமானதா குடிச்சோம் அப்படின்னாவே நம்ம 60% நோய்களை நம்ம தவிர்க்க முடியும். அப்படிப்பட்ட தண்ணியை சுத்தமான தண்ணியா குடிக்கிறதுக்காக நம்ம ஷார்ப் கம்பெனியிலிருந்து நமக்கு வாட்டர் பியூரிஃபையர் கொடுத்துருக்காங்க. மற்ற வாட்டர் பியூரிஃபையருக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர்ல 4 விதமான ஃபில்டர் இருக்கு. ஒவ்வொரு ஃபில்டருக்குமே பார்த்தீங்கன்னா அதை மாற்றக்கூடிய கால அளவு வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சுத்தமான தண்ணீராகவும் நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது வாட்டர் பியூரிஃபையர் பிச்சர், இது நம்ம இதை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்க முடியும். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியை உடனே ஃபில்டர் பண்ணி சுத்தமான தண்ணியாக குடிக்கிறதுக்காக இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிச்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம அன்றாட உணவில் சேர்க்கக்கூடிய ஹெல்த் ஃபுட்டு, அதாவது சமையல் எண்ணெயிலிருந்து டீ, காஃபி, இது எல்லாமே ஹெல்த் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அது ஆரோக்கியமானதாக நம்ம வெளியில் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ எண்ணெயினால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுருக்கு. அந்த எண்ணெயை சரி பண்ணாவே நம்ம நோய்கள்லேருந்து குணமாக முடியும். ஸோ நமக்கு ரைஸ் பிரான் ஆயில் கொடுக்குறாங்க. உலக சுகாதார நிறுவனம் இந்த எண்ணெய்க்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. 2 லிட்டர் பாட்டிலில் நமக்கு கிடைக்குது. அடுத்தது ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் நீங்கள் வெளியில் இருக்கிற விலையை கம்பேர் பண்ணும்போது நம்மளது ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ ஆலிவ் ஆயில் ஒரு சூப்பரான ஆயில், அது நம்ம கம்பெனியில் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ, அடுத்தது முதல் ரக டீ தூள் வந்து நமக்கு ஜெட்டா அப்படிங்கிற ஸ்பெஷல் டீ மூலமா நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ 1/2 கிலோ பாக்கெட்ல நமக்கு வந்து கிடைக்குது. நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இந்த டீல. ஸோ இந்த டீ குடிக்கும்போது நல்லா சுறுசுறுப்பா இருக்கும் நமக்கு. அடுத்தது ப்ரீமியம் காஃபி நமக்கு கொடுக்குறாங்க. ரொபாஸ்டா அப்படிங்கிற காஃபி பீன்ல இருந்து நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ காஃபியை பொறுத்த வரைக்குமே சூப்பரா இருக்கும். சிக்கரி இல்லாத காஃபிங்கிறனால நம்மளுடைய உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. அடுத்தது இன்விகோ புரோட்டீன். இன்னைக்கு ஒரு 5 வயதுலேருந்து 17 வயது வரைக்கும் இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த இன்விகோ புரோட்டீன் வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இது ரிச் புரோட்டீனான வே புரோட்டீன்லேருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் அதிகமான அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, ரொம்ப நல்லது எலும்புகளுக்கு, குழந்தைங்களுக்கு. ஸோ அடுத்தது ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. ஸோ ஜூஸ் வந்து நம்ம வெளியில் எதோ வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம், எப்பயோ தயாரிச்சதை. பட் இங்கே ஃப்ரெஷ் அப் ஜூஸ் அப்படிங்கிறது இமீடியட்டாக நம்ம கலந்து ஜூஸாக உடனே குடிச்சிக்க முடியும். அடுத்தது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற சாக்லேட், மற்ற விஷயங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இதை கொடுக்கலாம். சாக்கோ ஃப்ளக்ஸீட் பார் கொடுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கலோரி கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனர்வா பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி காலையில் நேரத்தில் குழந்தைங்க பெரியவங்க யாருமே சரியாக சாப்பிட்றதில்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு முழு உடல் கலோரிகள் தேவைப்படுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா எனர்வா பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பர்சனல் கேர் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம கம்பெனி நிறைய ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பர்சனல் கேருங்கிறது நம்மளை கவனிச்சுக்கிறதுக்காக கொடுக்குற ப்ராடக்ட்டு. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃப்யூம் இன்றைக்கி யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. ஸோ பேக்கெட் பர்ஃப்யூம் சேஷை வடிவத்தில் நமக்கு ஒரு 3 கொடுத்துருக்காங்க. அதில் கரிஷ்மா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளாசம், கேப்டிவ் அப்படிங்கிற 3 ஃப்ளேவரில் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எந்த ஃப்ளேவர் வேணாலும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மென் டியோ அப்படிங்கிற டியோட்ரண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது 4 ஸ்டால்க், நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் டால்க்கை விடவே இது பெட்டர். அதாவது 100 கிராமில் கொடுக்குறாங்க, அதாவது 100 கிராமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது இங்கே ராப்சர் டியோ வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுறது மைல்டாக இருக்கும். என்சாண்ட் டால்க்கு பார்த்திங்கன்னா இதுவும் 100 கிராம் தான். இதனுடைய பர்பஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாண்டில் ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பர்ஃப்யூம் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 3 கேட்டகரியில் இருக்கும். இந்த க்ரீன் கலர், அடுத்தது இந்த அவுரா, இந்த க்ரீன் பல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவுராங்கிறது இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் வந்து ஆர்டிக்ங்கிற ஃப்ளேவரில் இருக்கும். சோப்பில் பார்த்தீங்கன்னா க்ரீமி கிளின்சிங் பார், அதாவது உடம்பில் வந்து ரொம்ப வறண்ட ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ரீமி கிளின்சிங் பார் யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்கின் சாஃப்டாக இருக்கும். அடுத்த சோப் பார்த்தீங்கன்னா அஷ்யூர் சோப், இது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 100 கிராம் சோப்பு வேம்பு துளசி புதினா கலந்துருக்கு. கீழே இருக்கிறது காம்ப்ளெக்ஷன் பார்,
தேன் குங்குமப்பூ ஆலிவ் ஆயில் கலந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலரிங் கொடுக்கும், ஷைனிங் கொடுக்கும். இந்த அஷ்யூர் சோப் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் ரெக்கவர் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இங்கே ஒரு மூணு வகையான ஷாம்பு இருக்குது. இதில் இந்த பிங்க் கலர் ஷாம்பு பார்த்தீங்கன்னா டெய்லி கேர் ஷாம்பு, ஹேரில் எந்த தொந்தரவும் இல்லைன்னா நம்ம அதை யூஸ் பண்ணலாம். எல்லோ கலர் ஷாம்பு வந்து முடி வந்து வெடிச்சு வெடிச்சு இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எல்லோ கலர் ஷாம்பு மாய்ச்சரைசர் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் கலர் ஷாம்பு பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் பசையாக இருக்குது, பொடுகு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கிரீன் கலர் டீப் கிளீன்சிங் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில். ஹேர் ஆயில் வந்து இன்றைக்கி இளநரையை கண்ட்ரோல் பண்ணும், முடி கொட்டுற பிரச்சனை இருந்தால் நிற்கும், முடி நல்லா அடர்த்தியாக வளரும். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் இந்த ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் டீ ட்ரீ ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஹேர் ஸ்பா இருக்குது, ஹேர் கண்டிஷ்னர் இருக்குது. ஸோ பொடுகு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஹேர் ஸ்பா யூஸ் பண்ணுறது மூலியமாக சரியாகும். ஹேர் கண்டிஷ்னர் ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்குது, வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் இருக்குது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு. சோப்புக்கு பதிலாக முகத்துக்கு நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் ஸ்க்ரப் 10 days ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளென்சர் அண்ட் டோனர், அதாவது கிளின்சிங்கும் டோனரும் ரெண்டும் சேர்த்து ஒரே ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது டெய்லி மாய்ச்சரைசர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆயில் ஸ்கின் தவிர மற்ற எல்லாருமே டெய்லி மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் முகத்துக்கு போடுற க்ரீம் கொடுத்துருக்காங்க, பிபி க்ரீம். இது ஒரு மல்டி பர்பஸ், முகம் வெயிலில் போனால் முகம் கருக்காது, கருவளையம் வராது, மங்கு வராது, முகப்பருக்கள் போகும். அடுத்தது SPF கொடுத்துருக்காங்க, அதாவது வெயிலில் சூரிய வெளிச்சத்தில் போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்காக SPF 30+ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நேச்சுரலில் வந்து இது இன்னும் இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கு, அது பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஏஜிங் நைட் க்ரீம். இன்னைக்கு ஒரு 25 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜிங்காக தெரியவாங்க. ஸோ நைட்டில் இந்த நைட் க்ரீம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது கம்ப்ளீட் ஃபேர்னஸ் க்ரீம். அடுத்தது நம்ம கம்பெனி ஃபேர்னஸ் க்ரீம்க்கு அடுத்தது ஃபேஷியல் மசாஜ் க்ரீம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது க்ளோ ஃபேஸ் பேக் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் ஸ்க்ரப், மசாஜ் க்ரீம், ஃபேஸ் பேக், இந்த மூணையும் நீங்கள் ஒட்டுக்காக தான் யூஸ் பண்ணணும். ஸோ 10 days யூஸ் பண்ணால் போதும். அடுத்தது பாடி பாலிஷ் கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம 10 days கழுத்துக்கு கீழே ஃபுல்லாக அப்ளை பண்ணி குளிச்சிக்கலாம். அடுத்தது ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன், அதாவது முகத்துக்கு போடக்கூடாது, கழுத்துலேருந்து நம்ம உடம்பு ஃபுல்லாகவே இந்த ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடி பட்டர் கொடுத்துருக்காங்க, பாடி வாஷ் கொடுத்துருக்காங்க. இந்த பாடி பட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த சின்ன சின்ன கோடுகள் மாதிரி இருந்தால் கூட மறைஞ்சிரும், தழும்புகள் மாதிரி இருந்தாலும். பாடி வாஷ் வந்து சோப்புக்கு பதிலாக நம்ம பாடி வாஷ் யூஸ் பண்ணி குளிச்சுக்கலாம். ஸ்கின் எல்லாம் மினுமினு ஷைனிங்காக இருக்கும். ஃபுட் க்ரீம் இருக்குது, பாத வெடிப்பு எவ்வளோ இருந்தாலும் 15 நாளில் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஹேண்ட் வாஷ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேவிங் க்ரீம் இருக்குது, ரெகுலராக செல்ஃப் ஷேவ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். வெஸ்கர் ரிலீஃப் க்ரீம் இருக்குது, இப்போ கைகால் இடுப்பு வலி இருக்குது அப்படின்னா இமீடியட் ரிசல்ட் கொடுக்கும், அதுக்கு வந்து வெஸ்கர் ரிலீஃப் க்ரீம் கொடுத்துருக்காங்க நம்ம கம்பெனியில். இதெல்லாம் பர்சனல் கேர் ப்ராடக்டில் வருது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓரல் கேர், நம்மளுடைய பற்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம கம்பெனி ஓரல் கேர் அப்படிங்கிற கேட்டகரியில் ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது பற்கள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய பற்களை ஆரோக்கியமானதாக எனாமல் போகாமல் பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அதுக்கு நம்ம கம்பெனி நிக்கோட்டின் இல்லாத எல்லா பேஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதில் முதல் பேஸ்ட் டென்ட் அஷ்யூர் பேஸ்ட், இதில் வேம்பு கிராம்பு கலந்துருக்கு. பல் சொத்தை, பற்குழி இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த பேஸ்ட் உபயோகிக்கிறதன் மூலியமாக நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியும். அடுத்தது பல் வந்து கலர் மஞ்சளாக இருக்குது, வாய் வந்து ரொம்ப ஸ்மெல் வருது அப்படிங்கிறவங்க இந்த டென்ட் அஷ்யூர் ஒயிட்டனிங் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். கலர் வந்து நல்லா ரெக்கவர் கிடைக்கும், நம்ம பற்களோட ஒரிஜினல் கலர் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது கேட்டகரி, சூப்பரான கேட்டகரி, கேனோ டூத்பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிவப்பு காளான்லேருந்து எடுத்திருக்காங்க. ஈறுகள் சம்பந்தமான பிரச்சனை அத்தனைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சொல்யூஷனாக இருக்கும். ஸோ ஈறுகளில் ரத்தம் வடிகிறதெல்லாம் இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக சரி பண்ணும். எனாமலுக்கு நம்ம பேஸ்ட் வந்து ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ப்ரஷ் வந்து 4 brush வரும் ஒரு பேக்கில். ஸோ சூப்பரான ப்ரஷ்ஷு, நல்ல மல்டி பர்பஸில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், டங் கிளீனராகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம கம்பெனி கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுத் வாஷ். ஸோ நம்மளுடைய வாய் வந்து அப்பப்போ நம்ம மவுத் வாஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கிருமிகள் இல்லாமல் தற்காத்துக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டென்டல் ஃப்ளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. பல் இடுக்குகளில் போய் உணவு துணுக்குகள் தங்குறதுனால தான் நிறைய பற்கள் சொத்தையாகுது. ஸோ அந்த உணவு துணுக்குகளை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்டல் ஃப்ளாஸ்டிக் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும்.
அடுத்தது நம்ம வீட சுத்தமா வச்சுக்கிறதுக்கு ஹைவெஸ்ட் அப்படிங்கிற நேம்ல பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹைவெஸ்ட் இருக்கிற கேட்டகரி எல்லாமே நம்ம வீட்டை சுத்தமாகவும் சுகாதாரமும் வச்சுக்கிறதுக்காக நம்ம கம்பெனி இந்த நேம்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஹைவெஸ்ட்ல நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா அல்ட்ரா ஸ்வாப். இந்த அல்ட்ரா ஸ்வாப் அப்படிங்கிறது ஃபுளோர் கிளீனர். நம்ம தரை வந்து கிரானைட், மார்பிள், டைல்ஸ், மொசைக் எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம கிருமிகள் இல்லாம முழுமையா சுத்தமா வச்சுக்கணும், கரைகள் இல்லாம வச்சுக்கணும், அதனுடைய ஒரிஜினல் தன்மையை தக்க வச்சுக்கணும்னா இந்த அல்ட்ரா ஸ்வாப் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். சோ சூப்பரான ரிசல்ட் இருக்கும். அடுத்தது நம்ம துணி துவைக்கிறதுல ரொம்பவே நம்ம வந்து சேலஞ்சா இருக்கும். அது மெஷின் வாஷ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அடுத்தது கைகள்ல துணி துவைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஹேண்ட் வாஷ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, துணி துவைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துட்டு இருக்கு. சோ துணிகள் வெளுத்து போறது, துணிகள் ரொம்ப நாள் நல்ல துணிகள் சீக்கிரமா இத்து கிழிஞ்சு போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்போ ஒரு முறை துணி துவைக்கிறக்கே பாத்தீங்கன்னா நம்ம 20-30 ரூபாய் செலவு பண்றோம். சோ அதுல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்குதான் நம்ம கம்பெனி அல்ட்ரா வாஷ் கொடுத்துருக்காங்க. இதுல 50 முறை நீங்க துணி துவைக்க முடியும். ஒரு முறை துவைக்கிறதுக்கு ஆகிற செலவு பாத்தீங்கன்னா 7.50 ரூபாய் தான் செலவாகும். சோ நார்மலா நம்ம துவைக்கிறதுக்கு ஒரு 20 ரூபாய் செலவு பண்றோம்னா இங்க ஒரு 7 ரூபாய் தான் செலவாகும். 50 முறை நம்ம இந்த லிக்யூட் வச்சு துணி துவைச்சுக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா அல்ட்ரா மேட்டிக் அப்படிங்கிற சோப்பு தூள் கொடுத்துருக்காங்க. இந்த சோப்பு தூள் பயன்படுத்துறதன் மூலமா நம்ம கைகள் வந்து உரியாம பாதுகாத்துக்க முடியும். அடுத்தது துணிகளினுடைய கலர் வந்து ஃபேட் ஆகாது, துணி ரொம்ப நாளைக்கு உழைக்கும். அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடிகள், கண்ணாடி பொருள்கள் இதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும், நம்மளுடைய பைக்கு கார் இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஷைன். இந்த அல்ட்ரா ஷைனை நம்ம தண்ணியோட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே கன் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற கிளாஸ் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய அடுப்பை வந்து இதை வந்து ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணி சுத்தம் பண்ணிக்க முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். திரும்ப தூசுகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் அதில் படியாது. அடுத்தது பாத்திரம் கிளீன் பண்ணுறங்கிறது நம்ம தினமும் நம்ம ரொட்டீன் லைஃப்பில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம். பாத்திரங்கள் தேய்ச்சி தேய்ச்சியே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கையில் இருக்கிற ரேகையே மறைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணாலும் முழுமையான சுத்தம் கிடைக்காது. பொதுவாக பாத்திரங்களில் வந்து இந்த அடி பிடிக்கிற அந்த தீஞ்சு போகிற விஷயங்கள் வந்து பாத்திரத்தில் வந்து விளக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தது செம்பு பாத்திரங்கள், பித்தளை பாத்திரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணுறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் அதில் புள்ளி புள்ளியாக பார்த்தீங்கன்னா அந்த படிமங்கள் வந்து இருக்கும். அது திரும்பவும் நம்ம சமைக்கும் போதோ நம்ம உடம்புக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இப்போ அதிலிருந்து வெளிக்கொண்டு வர ப்ராடக்ட் தான் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்க்ரப். இது வந்து 90 நாளைக்கு பயன்படுத்தலாம். நம்ம தண்ணியோட கலந்து தான் இதை பயன்படுத்த போகிறோம். பாத்திரங்களில் வெள்ளை வெள்ளையாக படியாது, முழுமையான சுத்தம் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அடுத்தது நம்ம கம்பெனி ஜென்ஸுக்காக கொடுத்துருக்குற ஸ்பெஷல் தான் பார்த்தீங்கன்னா ட்ரூமேன் அப்படிங்கிற ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இது பயோ ஆக்டிவ் ஃபார்முலானால் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ஸுக்கு வந்து இது சூப்பரான ப்ராடக்டாக இருக்கும், வண்டர்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும். ஸோ ஜென்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷ், அடுத்தது ஷேவிங் ஜெல், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக ட்ரூமேனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எரிச்சல் இருக்காது இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது. ஸ்கின்ல இருக்கிற டெட் செல் எல்லாம் போய் ஸ்கின் பார்த்தீங்கன்னா பிரைட்டாக நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்கின் வந்து நமக்கு தெரிய வரும். அடுத்தது நம்ம இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் 2 ப்ராடக்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ட்ரூமேன் பாத்திங் பார் அண்ட் ட்ரூமேன் டியோடரண்ட். ரொம்ப ஜென்யூனான ப்ராடக்ட் ட்ரூமேன் டியோடரண்ட். ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனுடைய ஸ்மெல்லு. அடுத்து ட்ரூமேன் பாத்திங் பார் வந்து வேர்வை ஸ்மெல் வராது, காலரில் அழுக்கு அதிகமாக தங்காது. இது இந்த சோப்பில் நம்ம குளிக்கும் போது உடனடியாக ரெஃப்ரெஷ் ஆக முடியும். ரொம்ப டயர்டாக இருந்தாலும் குளிச்சாவே ரெஃப்ரெஷ் ஆக முடியும் இந்த ட்ரூமேன் ப்ராடக்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா முக அழகு அப்படிங்கிறது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று. அந்த முகத்தை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம கம்பெனி ப்ரீமியம் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்கின் ஃபார்முலா 9 அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப 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 எக்ஸலண்டான ப்ராடக்ட். இது வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் பேஸில் நம்ம முகத்தில் போய் பார்த்தீங்கன்னா இது வேலை செய்யும். நிறைய பேர் முகத்தில் சந்திக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முகப்பருக்கள் அண்டு முகம் பார்த்தீங்கன்னா கருப்பு படிஞ்ச மாதிரி இருக்கும், அதாவது பளபளப்பு இல்லாமல் இருக்கும், பருக்கள் அதிகமாக வந்துட்டே இருக்கும். இதிலிருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நம்ம ஸ்கின் ஃபார்முலா 9 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளம்மிஷ் ஜெல் அப்படிங்கிற ப்ராடக்ட். எவ்வளவு முகப்பரு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 1 வீக்லேயே சரி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அது. அடுத்து பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட்ங்கிறது முகத்தை பளபளப்பாக வச்சுக்கும், நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முகத்தில் சந்திக்கக்கூடியது கருவளையம். இந்த கருவளையம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு, அதிகமாக தூங்காதவங்களுக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய படிக்கிறவங்களுக்கு, லேப்டாப் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த கருவளையம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க அண்டர் ஐ சீரம் அப்படிங்கிற ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க.
அடுத்து டீப் கிளென்சிங் ஆயில் முகத்தை வந்து இமீடியட்டா உள்ள லேயர் வரைக்கும் போய் கிளீன் பண்றதுக்கு டீப் கிளென்சிங் ஆயில் கொடுத்துருக்காங்க. ஒரு டிராப் தொட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாவே போதும், உள்ள லேயர் வரைக்கும் போய் கிளீன் பண்ணும். அண்டர் ஐ சீரம் ரெகுலரா நைட் யூஸ் பண்ணா அந்த கருவளையம் முழுமையா போயிடும். அடுத்து ஸ்கின்ல சந்திக்கக்கூடியது ஏஜிங், அதாவது முகத்துல சுருக்குகள் பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஈரத்தன்மை குறைஞ்சு வறண்டு போன ஸ்கின்னா இருக்கும். இந்த ஸ்கின் நிறைய பேருக்கு இருக்கும். அப்ப அப்படி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா யூத் எலிக்சர், முகத்துல இருக்கிற சுருக்கெல்லாம் போறதுக்கு பாத்தீங்கன்னா யூத் எலிக்சர் யூஸ் பண்ணலாம். இதுல தங்க துகள் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஹைட்ரேஷன் கிரீம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்ம முகத்துல ஈரத்தன்மை தக்க வச்சுக்கும். நம்ம எவ்வளவுதான் முகத்தை பாத்துக்கிட்டாலும் மேக்கப் அப்படிங்கறது விரும்பக்கூடிய ஒண்ணு. இன்னைக்கு எல்லார் மத்தியிலுமே இது பிரபலமா வந்துட்டு இருக்கு. இந்த காஸ்மெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எதேதோ பிராண்ட் எல்லாம் வாங்கி ரொம்ப சீப்பா யூஸ் பண்ணி நம்மளோட கண்களையும் முக அழகையும் நமக்கு எடுத்துக்கிறோம். இதை பராமரிக்கிறதுக்கு நம்ம கம்பெனி மிஸ்டல் ஆஃப் மிலான் அப்படிங்கிற கேட்டகரியில காஸ்மெட்டிக்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. உலகத்திலேயே பெஸ்டான ஆங்க்ரோதி ப்ராடக்ட்ஸும் நம்மளது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம் லிப்ஸ்டிக் இருக்கு, அடுத்தது லிப் கிளாஸ் ஷைனிங்காக கட்டுறதுக்கு லிப் கிளாஸ் இருக்கு, அடுத்து ரொம்ப நேரம் லிப்ஸ்டிக் தக்க வைக்கிறதுக்காக லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்கு லாங் பியர், அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்டி லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு, ஸ்டார் லைட் லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு, அடுத்தது லிப் லைனர்ஸ் இருக்கு. லிப் லைனர்ல ஒரு 4 ஃபிளேவர் இருக்கு. நம்ம என்ன ஷேடு வேணுமோ அதை வந்து நம்ம தாராளமாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அழகை மேலும் அழகாக காட்டக்கூடிய ப்ராடக்ட்டு. அடுத்தது டபுள் கோட்டிங்ல லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு. கண்களை பொறுத்த வரைக்கும் லிக்விட், அதாவது லிக்விட் ஐ லைனர் இருக்கு வாட்டர் ப்ரூஃபோட, அடுத்து ஐலைனர் பென்சில் இருக்கு, காஜல் இருக்கு, அடுத்தது ஐலைனர் ஸ்கெச் பென் இருக்கு. நம்ம எப்படி வேணாலும் லைனர் வரைஞ்சிக்க முடியும் திக்கா ஆர் தின்னா. அடுத்தது மஸ்காரா இருக்கு. ஸோ மஸ்காரா வந்து நீங்க எந்த பிராண்ட்லயுமே பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட சூப்பரான ப்ராடக்ட். ஐ ஷேடோஸ் இருக்கு. அடுத்தது ஃபவுண்டேஷன், இன்னைக்கு ஃபவுண்டேஷன் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அதில் நம்ம ஃபவுண்டேஷன் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும், ரொம்ப நேரத்துக்கு நம்ம முகத்தில் இருக்கும். அடுத்தது ட்ரூ லுக் காம்பாக்ட் பவுடர், நம்மளுடைய ஃபேஸில் ஒரு 8 மணி நேரம் நம்மளுடைய மேக்கப் நல்லாயிருக்கும். லூஸ் பவுடர் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஷ் இருக்குது, நம்ம மேக்கப் முடிச்சுட்டு போடக்கூடிய ப்ளஷ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சீலர் இருக்குது, மேக்கப் ரிமூவர் இருக்குது. ஸோ ஹைலைட்டாக காமிக்கக்கூடிய கன்சீலர், தென் மேக்கப் ரிமூவர் இருக்குது. நெயில் பாலிஷ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஷேட்ஸ் இருக்கு, என்ன கலர் வேணாலும் நம்ம வாங்கி யூஸ் பண்ண முடியும். ஷைனிங்காகவும் இருக்கலாம், மேட்டியாகவும் இருக்கலாம், யூஸ் பண்ணலாம். தென் நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கு. ஸோ நீங்க மற்ற எந்த பிராண்ட்லையும் பார்க்க முடியாத அளவுக்கு ரிமூவர் இருக்கு. ப்ரஷஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமான ப்ரஷஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஐலைனருக்கு, லிப்க்கு, ஃபேஸ்க்குன்னு சொல்லி 3 இருக்கு. ரொம்ப திக்காக அடர்த்தியா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் முக்கியமாக நம்ம கருதுகிற விவசாயத்துக்கு நம்ம கம்பெனியில் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பயோ ஆர்கானிக் அப்படிங்கிறது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒன்று. விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அழகை நேச்சுரலாக பராமரிக்கிறதுக்கு, இயற்கையான விஷயத்தை கெமிக்கல்லிருந்து ஃப்ரீ பண்ணி பாதுகாத்துக்கிறதுக்காக நேச்சுரல் கேட்டகரியில் நமக்கு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னங்க அது நேச்சுரல் கேட்டகரி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது வேகன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேகன் அப்படின்னா பிளான்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதை மட்டும்தான் அதில் கலந்துருப்பாங்க. வேற எந்த ஒரு விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா கலந்துருக்க மாட்டாங்க. நம்மளுடைய அஷ்யூர் நேச்சுரல் கேட்டகரி ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் ஃப்ரீ ஃபார்முலா, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரபின் ஃப்ரீ. ஸோ இந்த சல்ஃபேட்டும் பாரபினும் இல்லை அப்படின்னாவே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனிமல் மேலேயும் டெஸ்ட் பண்ண கிடையாது இந்த ப்ராடக்ட்டு. அது எப்படிங்க இதெல்லாம் இல்லாமல் தயாரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியோபேட்ரா காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அழகு சாதன பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் எப்படி நேச்சுரலாக யூஸ் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க். இது வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணா போதும். இதில் பேம்போ சார்கோலும் டைமண்ட் டஸ்ட்டும் யூஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற முகத்தில் இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். அடுத்தது ஸ்லீப்பிங் மாஸ்க், நம்ம முகத்தில் தூங்கும்போது நடக்கக்கூடிய மாற்றங்களை வந்து நல்ல விதமாக கொண்டு வரக்காக ஸ்லீப்பிங் மாஸ்க் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்டனிங் க்ரீம் எஸ்பிஎஃப் 15+. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் வெயிலில் வேலை செய்கிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாடி வாஷ் இருக்குது, நேச்சுரல் பாடி வாஷ், அஷ்யூர் நேச்சுரல் பாடி வாஷ் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்குது, நேச்சுரல் ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்கு, பப்பாளியிலேருந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து ஹைஜீனிக்காக இருக்கிறதுக்கு விமன்ஸ் ஹைஜீன் அப்படிங்கிற கேட்டகரியில் நமக்கு
ஒரு சூப்பரான ஒரு மூணு ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான ப்ராடக்ட். அதாவது பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா 500க்கு மேற்பட்ட பீரியட் சர்க்கிளை சந்திக்கிறாங்க. இன்னைக்கு எதேதோ நாப்கினை வாங்கி பாத்தீங்கன்னா யூட்ரஸ்ல நிறைய ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல செக்யூரா இருக்கணும், பெண்களுடைய யூட்ரஸா இருந்தாலும் சரி கேன்சர் வரக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நாப்கினாலதான். அதனால நல்லா சேஃப்டியா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கம்பெனி ஒரு 8 விதமான பலன்கள் அடையக்கூடிய அளவுல நமக்கு ஒரு டியோ கார்டன் அப்படிங்கிற பேர்ல சானிட்டரி நாப்கின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா பெருசாகவும் இருக்கும், 10 நாப்கின் இருக்கும், இதுக்குள்ள 6 டே பேட் இருக்கும், 4 வந்து பாத்தீங்கன்னா நைட் பேட் இருக்கும். அடுத்தது பேண்டி லைனர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதுல 12 இருக்கும், இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த சானிட்டரி நாப்கின் பேண்டி லைனர் மட்டும் இல்லாம இன்டிமேட் வாஷ் கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமா நம்ம வந்து இன்டிமேட் ஏரியால இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுறத குறைச்சிக்க முடியும். ஸோ இந்த இது எப்படி நேச்சுரலா நம்ம ஸ்கின்னு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நம்மளுடைய நிலத்துல இருக்கக்கூடிய விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்காக உரவ செலவுகளை குறைக்கிறதுக்காக நம்ம கம்பெனி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மண்ணினுடைய வளத்தை பாதுகாத்து விவசாயத்தை பெருக்கிறதுக்காக அக்ரி கேட்டகரியில நிறைய ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்ரி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உர செலவை குறைக்க முடியும். நம்ம நார்மலா மகசூல் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதை விட ஒரு 20 மடங்கு விவசாயத்தினுடைய மகசூலை அதிகம் பண்ண முடியும். ஸோ அந்த கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா அக்ரியை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம கம்பெனி கொடுக்கறது அக்ரி 82. அக்ரி 82 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒட்டும் பசைன்னு சொல்லுவாங்க. ஸோ மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா அதையெல்லாம் கரைக்கக்கூடிய திறன் இதுல இருக்கு. மண்ணினுடைய ஈரத்தன்மையை அதிகப்படுத்தும். நீங்க பூச்சிக்கொல்லி மருந்து மத்த எது அடிக்கிறீங்கனாலும் அதை வந்து தூண்டி விடும், நல்லா செயல்படுத்துறதுக்கு தூண்டி விடும், நல்லா பரவக்கூடிய தன்மை இருக்கும். அடுத்தது அக்ரி ஹியூமிக் இருக்கு. நீங்க மண்ணில் எதை கொடுத்தீங்கனாலும் அதை ஈஸியா நொதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அக்ரி ஹியூமிக் இருக்கு. ஸோ இந்த அக்ரி 82 அக்ரி ஹியூமிக் பயன்படுத்தினீங்கனாவே உங்க மண்ணில் நிறைய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும், இயற்கை மண்ணாக மாற்ற முடியும். அடுத்தது பயோஃபங்கிசைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து. ஸோ பூச்சிகள் இருந்து நம்மளுடைய தாவரங்களை பாதுகாக்கிறதுக்காக பயோஃபங்கிசைடு வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம கம்பெனி கொடுத்துருக்கிறது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அக்ரி மாஸ். அதாவது பூ பூக்குற சமயத்தில் நம்ம தாவரத்துக்கு கொடுக்கறது தான் பார்த்தீங்கன்னா அக்ரி மாஸ். இதன் மூலமா அந்த அதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், ஈல்டு நல்லா இருக்கும், பொருளினுடைய தரம் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கும். அக்ரி மாஸ்க் எடுத்து பார்க்குறீங்கன்னா அக்ரி நானோடெக், இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தும், எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். அதுக்கான நுண் ஊட்டச்சத்து தான் இந்த அக்ரி நானோடெக். இது 4வது ஸ்டேஜில் கொடுக்கலாம். அடுத்தது அக்ரி கோல்டு, தாவர வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு அக்ரி கோல்டு இருக்கு. அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் 5 kg இருக்கு. இதை வந்து மண்ணு கொடுக்கும்போது மண்ணினுடைய வளம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், தாவர வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ கிரானுவல்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரி ப்ரோடெக், அதாவது நானோடெக் மாதிரியே அக்ரி ப்ரோடெக் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுடைய தாவரத்தினுடைய எதுக்காக நம்ம அதை விளைய வைக்கிறோமோ அதனுடைய பலனை நமக்கு முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.